அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் 1.2 பார்க்க போறோம் நம்ம இஃப் ஏ அதாவது 2x2 மேட்ரிக்ஸ் ஏ பி சி டி இஸ் நான் சிங்குலர் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம் நம்ம ஸோ நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ணால் நமக்கு ஃபார்முலா தெரியும் பிளஸ் M11 மைனஸ் M12 மைனஸ் M21 இந்த பிளஸ் மைனஸ் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ரோவையும் காலமையும் ஆட் பண்ணுங்க அது ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ்னு வரும் ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸ்ன்னு வரும் சரிங்களா செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ இதை இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் இல்லைன்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு இந்த M11 என்ன மீனிங்கு மைனர் ஃபைன் பண்ணணும் இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஏன்ற எலமெண்ட் எடுத்துக்கிறேன் அந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டுனா என்ன கிடைக்கும் பாருங்கள் டி அந்த டியை தான் இங்கே ரைட் பண்ணிக்கிறோம் அடுத்து பாருங்கள் M12 கண்டுபிடிக்கணும் இந்த பின்ற எலமெண்ட்டுக்கு மைனர் ஃபைன் பண்ணோம் அப்போ அந்த காலமையும் ரோவையும் விட்டுருங்க ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட் என்னது சி அப்போ சி M12 வந்து சி முன்னாடி என்ன பண்ணோம் மைனஸ் ஸோ மைனஸ் சி அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் இந்த சின்ற எலமெண்ட்டுக்கு தான் இந்த M21 ஃபைன் பண்ணணும் நம்ம மைனஸ் போட்டுக்கலாம் ஏன்னா இங்கே பாருங்கள் மைனஸ் ஸோ மைனஸ் M21 இந்த சியோட காலமையும் ரோவையும் விட்டுருங்க ரிமைனிங் என்ன இருக்குது பி ஸோ அப்போ இந்த பி தான் இங்கே ரைட் பண்ணுறோம் அடுத்து டி எடுத்துக்கலாம் இந்த காலமும் ரோவையும் விட்டுட்டோன்னா ரிமைனிங் வந்து ஏ இருக்கும் அந்த ஏவை தான் இங்கே ரைட் பண்ணுறோம் ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் ஏ அப்படின்னு வரும் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணனா அதுதான் நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ ரோவை காலமாக எழுதலாம் ஸோ டி மைனஸ் சி டி மைனஸ் சி அப்படி ரைட் பண்ணிட்டோம் மைனஸ் பி ஏவை காலமாக ரைட் பண்ணோம் மைனஸ் பி ஏ அது மாதிரி ரைட் பண்ணிட்டோம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தெரிஞ்சிச்சு இன்வர்ஸ் ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும் இங்கே பாருங்கள் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது தெரியும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் ஸோ அதனால் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணணும் ஆல்ரெடி தெரியும் நமக்கு இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்வோம் அந்த லீடிங் எலமெண்ட்டை தானே ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் ஏ இன்ட்டு டி ஏடின்னு வரும் தென் இந்த ரிமைனிங் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும் சி பி இன்ட்டு சி பிசி அப்படின்னு சி இன்ட்டு பின்றதை நம்ம ஆல்ஃபபெட் ஆர்டரில் பிசி அப்படின்னு எழுதுறோம் ஸோ மைனஸ் பிசி சப்ராக்ட் பண்ணோம் ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் ஸோ அதனால ஓ சப்போஸ் இது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது நாட் ஈக்குவல் டு 0 தான் ஸோ நாட் ஈக்குவல் டு 0னா அப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் இங்கே எப்போ ஸோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணிடலாம் மாடுலஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக ஏடி மைனஸ் பிசி தென் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணி வச்சுட்டோம் அந்த வேல்யூ அந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ அங்கே ரைட் பண்ணிடலாம் ஓகேங்களா இதுதான் இதோட ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் சம் ஃபைன் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஃபைன் பண்ணுறோம் நம்ம -3, 4, 6, 2 ஓகேங்களா ஸோ கிவன் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கலாம் கோ ஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும் ப்ளஸ் M11 மைனஸ் M12 மைனஸ் M21 ப்ளஸ் M22 எம்னா மைனரு இதுக்கு சிம்பிள் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்ம இதை இப்படியும் சொல்லலாம் இல்லை நீங்கள் எப்படி வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள் A11 அப்படி சொல்லலாம் A12 A21 A22 இப்படியும் சொல்லலாம் சரிங்களா ரெண்டும் இது இந்த ப்ளஸ் M11 A11 சொல்லலாம் மைனஸ் M212 A12 அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம கோ ஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம் M11 அர்த்தம் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு மைனர் ஃபைன் பண்ணோம் ஸோ அந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்டு 2 அப்படின்னு வரும் ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் 2 வந்துடும் அடுத்து பாருங்கள் M12 அதாவது ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டுக்கு மைனர் ஃபைன் பண்ணணும் ஸோ அந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டா ரிமைனிங் 6 இருக்கும் இங்கே சிம்பிள் என்ன இருக்குது பாருங்கள் மைனஸு ஸோ -6 அப்படின்னு வரும் சரிங்களா அடுத்து M21னா என்ன அர்த்தம் பாருங்கள் மைனர் ஃபைன் பண்ணணும் எதுக்கு செகண்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு செகண்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 6 அந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டா ரிமைனிங் 4 இருக்கும் ஆனா இங்க என்ன சிம்பிள் இருக்கு பாருங்க மைனஸ் சோ -4 அப்படினு வரும் அடுத்து M22னா என்ன செகண்ட் ரோல இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டுக்கு மைனர் ஃபைன் பண்ணனும் சோ அந்த எலமெண்ட்டோட ரோவையும் காலமையும் கட் பண்ணிட்டோம்னா -3 னு கிடைக்கும் சிம்பிள் வந்து பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் னே வரும் சோ -3 னு வரும் சோ நம்ம கோ ஃபேக்டர் ஃபைன் பண்ணிட்டோம் அத ட்ரான்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் என்னன்னு அர்த்தம் கோ ஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும் ரோவா காலமா இல்லை காலமா ரோவா சேஞ்ச் பண்ண பாருங்க இது என்ன பாருங்க 2-6 நம்ம காலமாக ரைட் பண்ணுறோம் 2-6 -4-3 ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணுறோம் -4-3 இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்மளை என்ன மட்டும்தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மட்டும்தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அட்ஜாயிண்ட் மட்டும்தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா தேங்க்யூ